டவுன் டவுன் கோர்ல இருக்கக்கூடிய ஒரு குட்டி கியூட்டான பீச்சு. ஸோ அதை போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம டொரண்டோ டவுன் டவுன் போக போறோம். இன்னைக்கு ஒரு பிரைட் அண்ட் சன்னி டே, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே மேல சன் ரூஃப்ல இருந்தெல்லாம் அந்த சன் ரேஸ் அப்படியே விழுந்துகிட்டு இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு எனக்கு வீடியோல பாக்குறதுக்கு. இங்க இருந்து நம்ம சுகர் பீச் அப்படின்னு சொல்லி டவுன் டவுன்ல ஒரு பீச் இருக்கு. இங்க இருந்து சுமாரா ஒரு 30 minutes டிரைவ் அங்கதான் போக போறோம். டவுன் டவுன் கோர்ல இருக்கக்கூடிய ஒரு குட்டி கியூட்டான பீச்சு. ஸோ அதை போய் பார்ப்போம். இப்போ போற வழியில நான் உங்களுக்கு இந்த டிரைவையும் நான் கம்ப்ளீட்டா காட்டுறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான டிரைவாக இருக்கும். அண்ட் முக்கியமாக ஃபோனை வந்து நான் விண்ட்ஷீல்டில் மவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து இனி பிரச்சனை இல்லை. இனி உங்களுக்கு வந்து போகிற ரூட்ஸ் எல்லாம் என்னால் இன்னும் கொஞ்சம் மச் பெட்டராக உங்களுக்கு காட்ட முடியும். லெட்ஸ் கோ டு சுகர் பீச். இப்போ சுகர் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்கிங் ஸ்பேஸில் தான் இருக்கோம். இங்கே வந்து 1 hour $4 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நான் அப்ராக்சிமேட்லி 2 hours அந்த மாதிரி போட்டிருக்கேன் பார்க்கிங். எவ்வளோ நேரம் இங்கே இருக்க போகிறோன்னு தெரியல, ஏன்னா இங்கே நம்ம ராம்னு ஒருத்தரையும் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ மேபி இங்கே கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரம் டைம் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் 2 hours போட்டிருக்கேன். அப்படியே சுகர் பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே இப்போ உங்களுக்கு பின்னாடி தெரியுற இந்த பில்டிங்க்கு பின்னாடி தான் சுகர் பீச் இருக்குது, அந்த சைடில் லேக் ஒன்டாரியோலேயே. இப்போ நம்ம போயிட்டு சுகர் பீச்சை பார்ப்போம். பார்த்துட்டே நான் அப்படியே வந்து உங்களுக்கு இந்த பீச்சோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பீச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா August 9, 2010 தான் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு. அண்ட் இந்த பீச் வந்து மொத்தம் $14 million கட்டப்பட்ட பீச் தான் இது. இங்கே வந்து நம்ம நீச்சல் அடிக்கலாம் முடியாது. லேக் ஒன்டாரியோ ஃப்ரெஷ் வாட்டர் லேக் தான். பட் ஆனால் ஒரு சோஷியல் கேதரிங், சோஷியல் ஆக்டிவிட்டி, சும்மா லெஜராக வந்து உட்கார்றதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீச் தான் இது. அண்ட் டொரண்டோ டவுன் டவுனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு பீச். இங்கே வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் ஃபோட்டோ வந்து எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபுக்கும் வீடியோகிராஃப்ஸுக்கும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான, க்யூட்டான ஒரு பீச்சு.
யா ப்ளஸ் வந்து நம்ம விஎஃப்எக்ஸ் நம்ம ராம் வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவரை மீட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்துருந்தோம். ஸோ வரும்போது ஏன் வந்து அதை மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் பீச்சும் உங்களுக்கு காட்டினேன். ஸோ டவுன் டவுன் ஏரியாவில் ஒரு சின்ன க்யூட்டான பீச்சுக்கு வரணும் அப்படின்னா சுகர் பீச் வந்து ஒரு செம்ம ஸ்பாட். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வீக்கெண்ட்ஸில் வர்றத விட வீக் டேஸ்லாம் வந்தீங்கன்னா அங்கே ஆளே இருக்காது, அந்த சேர்ஸ் எல்லாமே ரொம்ப எம்டியாக இருக்கும். ஆனால் அதில் இன்னொரு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பக்கத்தில் தான் ஜார்ஜ் ப்ரௌன் காலேஜ் இருக்குது. ஜார்ஜ் ப்ரௌன் காலேஜில் உள்ள பீப்புள் எல்லாமே வந்து ப்ரிட்டி மச் அங்கே தான் ஆக்கியபை பண்ணி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். பட் லேக்ஷர் ஹார்பர் ஃப்ரண்ட் வந்து இங்கேருந்து ஒரு பக்கம் ஒரு 5 minutes வாக் தான் அந்த ஹார்பர் ஃப்ரண்ட். ஸோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் போட்லாம் ஹையர் பண்ணலாம், ரெண்டல்லாம் நிறைய கிடைக்கும். நாங்கள் 1-2 தடவை போட் ரெண்டெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஏரியா இந்த லேக்ஷர் ஸ்ட்ரெச்சு. சுகர் பீச்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அங்கேருந்து வீடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 14 kilometers தான். பட் ஆனால் சரியான டிராஃபிக்காக இருக்குது, அப்படியே பம்பர் டு பம்பர் வந்து காரெல்லாம் நிற்கிது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கார் அப்படியே மெதுவாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரஸ் வேல தான் இருக்கும், கார்டனர் எக்ஸ்பிரஸ் வேன்னு சொல்லிட்டு டவுன் டவுன் டொரண்டோ லேக்ஷோர் கிட்டேயே வந்து இருக்கிற ஒரு எக்ஸ்பிரஸ் வே. இது சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பிரஸ் வே. டவுன் டவுன் டொரண்டோ வரணும்னா அதில் தான் இருக்கும். பட் யூஸ்வலாக இந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்காது. எனக்கு ஜிபிஎஸில் வந்து ஃபுல்லாக ரெட் காட்டுது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்க மாதிரியும் காட்டுது, 17 minutes டிலேன்னு காட்டுது. அதனால் 11 kilometers எனக்கு 35 minutes காட்டுது ஊருக்கு, ஐ மீன் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு. ராமை மீட் பண்ணோம், ரொம்ப நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், வெரி நைஸ் கைட், ரொம்ப வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணார். எனக்கே கேட்குறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சுத்தமாக தெரியாத விஷயங்கள்லாம் நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன், விச் வாஸ் வெரி ஆசம். ரோடு வந்து நீங்கள் நிறைய பேர் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி டிரைவ் பண்ணும்போது ஹைவேலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஃபுல்லாக பில்டிங்ஸாக இருக்கும். அண்ட் டவுன் டவுன் டொரண்டோ ஒட்டியே போகிறனால ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரெச், பட் ரொம்ப பிஸியான ஹைவே. இப்போ முன்னாடி நான் உங்களுக்கு காட்டுறேன், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் நிற்குது, ரொம்ப ஸ்லோவாக ப்ரெட்டி மச் 10 kilometers per hour மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கார்டனர்ல ஃபுல்லா டிராஃபிக்கா இருந்துச்சு, கார்டனரை விட்டுட்டு லேக் ஷோர் வந்த உடனே டிராஃபிக் ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு. அதனால இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது லேக் ஷோர் பொலிவார்ட் வெஸ்ட். ஸோ ஓரளவுக்கு இந்த வீடியோவில் சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குட்டியாக கனடாவில் ஒரு பீச்சும் பார்த்துருக்கீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய் பாய்.